சாந்தி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஈலான் மாஸ்க் உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரர். ஸோ ஏற்கனவே மருத்துவத்துறையில் அவர் செய்ய இருக்கக்கூடிய புரட்சியை பற்றி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோவில் கடவுளுக்கு சமமான ஒரு காரியத்தை செய்வதற்காக ஈலான் மாஸ்க் இறங்கியிருக்கிறார். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது ராக்கெட் விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அவருடைய லட்சியம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் கண்டிப்பாக உலகம் அழியும் அப்படின்னு அவரும் நம்புகிறார். ஆனாலும் உலகமே அழிந்தாலும் மனித இனம் அழியக்கூடாது, அதனால் மற்ற பிளானட்ஸில் மனிதர்களை எடுத்துகிட்டு போகிற வேலையைத்தான் இங்கே இருக்கக்கூடிய ராக்கெட் செய்யப்போகுது அப்படிங்கிறதுக்காக தான் அதை உருவாக்கினார். ஸோ ஆரம்பத்தில் பல தோல்விகளை தாண்டி ஒரு 3 தடவை ராக்கெட் லான்ச் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகி 4வது தடவை 5வது தடவை தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரனாக இருக்கக்கூடிய ஈலான் மஸ்க்கு ஒரு டெஸ்லா போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தையும் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தையும் உருவாக்கக்கூடியது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராக்கெட் தயாரித்து விண்வெளிக்கு அனுப்புறது வந்து ப்ரைவேட்டாக இவர் மட்டுமே வச்சுருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு பணம் இவருக்கு எங்கேருந்து வந்தது, எப்படி அவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனார் அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு சின்ன வயசில் வந்து வீடியோ கேம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த வீடியோ கேம் கம்ப்யூட்டர் வாங்கிறதுக்காக நான் வந்து ப்ரோக்ராம் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் உருவாக்கி அந்த கோடை நான் விற்றால் எனக்கு காசு வரும்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு முதல்ல அவர் ஒரு ப்ரோக்ராம் விற்கிறாரு $500. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒன்றும் அப்படியே பெருசாக இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிலாம் சாதிச்செல்லாம் பண்ணலை, ஜஸ்ட்டு கம்ப்யூட்டர் வாங்கிறதுக்காக அதை பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னார். அடுத்தது வந்து ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறாரு, அதை ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறாரு, நிறைய காசு வருது. ஸோ அப்புறம் அந்த காசை வச்சு ஒரு வெப்சைட் உருவாக்குறாரு, அதை இன்னொரு வெப்சைட்டுக்கு கொடுக்குறாரு, அதுலேயுமே நிறைய காசு வருது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் அப்ளிகேஷன் ஒன்று உருவாக்குறாரு. ஸோ அது இன்னொரு நிறுவனத்தோடு சேர்ந்து உருவாக்குறது தான் பேபால் நிறுவனம். ஸோ பேபால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெளிநாட்டிலருந்து, அதாவது எந்த நாட்டிலருந்து வேண்டுமானாலும் காசு அனுப்பலாம். ஸோ குறிப்பாக வெளிநாட்டிலருந்து இங்கே ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பேபால் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ அப்புறம் அதையுமே விற்றுட்டு அதிலெல்லாம் வந்த காசை வச்சு தான் அவர் வந்து டெஸ்லா நிறுவனத்தையும் தொடங்குறாரு, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தையும் தொடங்குறாரு. ஸோ இதில் குறிப்பாக ஸ்பேஸ் எக்ஸில் வந்து நிறைய தடவை கடனாளியாக போகிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி மனிதர்களை மார்ஸுக்கு அழைச்சிட்டு போகணும், அங்கே வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நடக்குமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி கிடையாது, கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு கன்ஃபார்மாக உலகம் அழியுது அப்படின்னு ஒரு அறிவியல் ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஒரு விண்வெளி கல்வருது ஏதோ ஒன்றுனா கூட கண்டிப்பாக யாரும் போக மாட்டோம், சரி எல்லாம் தானே சாக போகிறோம், அப்போ சாகலாம் அப்படி தான் இருப்பாங்க. அதேமாதிரி இப்போ சென்னை ஒரு தடவை பார்த்திங்கன்னா 2-3 மாடி அளவுக்கு தண்ணி வந்தது ஒரு சில வருடங்களுக்கு முன்பு. ஸோ அதனால் சென்னையை யாரும் விட்டுட்டு வரல இல்லையா, அந்த நேரம் திட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்களே தவிர மறுபடியும் அடுத்த மழை சீசன் வந்தால் என்ன ஆகும், அதுக்கு முன்னாடி நம்ம சென்னையை காலி பண்ணிட்டு வரணும்னுலாம் யாருமே வரல. ஸோ அதுதான் மக்களுடைய மனநிலை, அவங்க விட்டுட்டுலாம் வரமாட்டாங்க. இப்போ உக்ரைன் போரில் வந்து அங்கே அடித்து துரத்துறதுனால அவங்க வெளில போகிறாங்களே தவிர தானாக போக மாட்டாங்க. ஸோ இன்னொரு விஷயம், வேறு எங்கேயுமே இந்த பூமியை தவிர மனிதர்கள் மட்டும் இல்லை எந்த ஜீவராசிகளுமே வாழ்வதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு கடவுளே சொல்லியிருக்கிறார். ஸோ சயின்டிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க.
கடவுள் சொல்கிறார் காசை வீணாக்குறாங்க, மேலே ஒன்றுமே கிடையாது அப்படின்றார். ஸோ அதுதான் இப்போ வரைக்குமே நிரூபணம் ஆகியிருக்கு. இருந்தாலும் ஏதோ இருக்குது இருக்குது இருக்குதுன்ட்டு போகிறாங்க. ஸோ உலகமே அழிந்தாலும் மனித இனத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற மனித நேயம் மிக்க அதே இலான் மாஸ்க்குக்கு இன்னொரு கோரமான முகமும் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு அவர் எப்படி அந்த பிஸ்னஸில் படிப்படியாக வந்து எவ்வளோ அனுபவம் இருக்கும், ஸோ அந்த அனுபவங்களை வந்து அவர் நிறைய இன்டர்வியூஸில் மேடை பேச்சில் பகிர்ந்துருக்கிறார். ஸோ அதில் முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு போகலாம். ஸோ அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பேபால் இருக்கும்பொழுது அது வந்து ஒரு நாலஞ்சு டெக்னாலஜி ஒன்று சேர்த்து அதை உருவாக்குறாங்க. ஸோ அந்த நாலஞ்சு டெக்னாலஜி ஒன்று சேர்த்ததை மற்றவர்களுக்கு காட்டும்போது யாருக்குமே அது பிடிக்கலை. அதுக்கு பிறகு இமெயில் மூலமாகவே சிம்பிளாக காசு அனுப்ப முடியும். ஆக்சுவலாக அதே டெக்னாலஜி தான், பட் அந்த டெக்னாலஜி காட்டுவதற்கு பதிலாக இமெயிலிருந்தே காசு அனுப்ப முடியும்னே அது எல்லோருக்கும் பிடிக்குது. ஸோ அப்போ இப்படி தான் மக்கள்கிட்ட இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார். ஸோ அதுக்கு தான் சொல்கிறார், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க எப்போவுமே கஸ்டமருடைய ஃபீட்பேக்கை பார்க்கணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும், அவர்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை செய்வதில் நாம் முழு மூச்சோடு இறங்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி இருந்தால் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க, அப்படி விரும்பினாலே நீங்கள் பெரும்பாலும் ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அடுத்தது சொல்கிறார், ஒரு கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் மிக கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது நீங்கள் முழிச்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு வினாடியும் நீங்கள் வேலை செய்யணும் கடுமையாக அப்படிங்கிற. ஸோ அதில் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. இப்போ ஜென்ரலாக ஒருத்தர் ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் வேலை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே வேலையை தான் நீங்கள் ஒரு வாரத்துக்கு 100 மணி நேரம் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, அவங்க ஒரு வருடத்தில் செய்து முடிக்கக்கூடிய வேலையை நீங்கள் வெறும் 4 மாதத்தில் முடிச்சிடுவீங்க. ஸோ அந்த வேகத்தில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா வெற்றி வந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி சொன்ன அதே ஈலான் மாஸ்க்கு சமீபமாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு, நான் இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் ஒரு ஸ்பேஸ் எக்ஸில் இருப்பேன், அடுத்த 2 நாள் பார்த்திங்கன்னா டெஸ்லாவில் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் இப்படியே இருக்கிறது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா தூங்குறதே ஒரு 4 மணி நேரம் அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நான் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், இந்த அளவுக்கு கடுமையாக கண்டிப்பாக உழைக்கக்கூடாது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு மனநிலைக்கு எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் அவர் வந்து ஒரு தன்கிட்ட இருந்த காசில் ஒரு பாதி அளவு மட்டும் வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறார். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா விலைவாசியெல்லாம் அதிகமாகுது, ஃபுல் காசையும் போட வேண்டிய நிலைமை வருது. ஸோ அப்படி போட்டுட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தால் அந்த பிஸ்னஸே செத்துடும். ஸோ அதுக்காகவே நான் வந்து இப்படி என்னுடைய 100% கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்னொரு முக்கியமான ஆலோசனை ஒன்று சொல்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லாஸ் அப்படின்னும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஆவரேஜாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஜெயிக்க போகிறது கிடையாது. ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா தோல்வியை விட வெற்றி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் உங்களுக்கு பிடித்த காரியத்தை செய்யுங்க. அது வந்து நீங்கள் அந்த வேலை செய்யாட்டினா கூட உங்களுடைய மனது அதை நோக்கியே போயிட்டு இருக்கும், உங்களுக்கு பிடித்ததாக இருந்தால். ஆனால் உங்களுக்கு பிடிக்காததாக இருந்தால் உங்களால் அந்த வேலையை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு காலேஜ் பசங்க முன்னாடி பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, மனைவி கிடையாது, குழந்தை கிடையாது, குடும்பம் கிடையாது, எந்த சுமையும் கிடையாது. ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். ஏன்னா நாளைக்கு பொண்டாட்டி புள்ளெல்லாம் வந்த பிறகு நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் நீங்கள் மட்டும் எடுக்கலை, உங்கள் குடும்பமும் சேர்ந்து எடுக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் இப்போவே எடுங்க, வருத்தப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஈலான் மாஸ்க்கு வந்து ரொம்ப சின்ன வயசில், 5-6 வயசு இருக்கும் பொழுது
அவருடைய மைண்டில் வந்து நிறைய கேள்விகள், நிறைய சிந்தனைகள் நான் ஸ்டாப்பாக ஓடிட்டு இருக்குமா. ஸோ நமக்கு பைத்தியம்தான் பிடிச்சிச்சு அப்படின்னு நினைப்பாராம். ஸோ அதிலும் குறிப்பாக நாம் ஏன் இங்கே இருக்கிறோம், ஏன் நம்ம இங்கே வாழ்வதன் நோக்கம் என்ன, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருதாம். ஒரு டைமில் வந்து இதெல்லாம் தேவையற்ற கேள்விகள், நம்ம மனித இனத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் கேட்கலாம். ஸோ அப்படி அதோடைய விளைவாக தான் இன்னும் வசதியாக சேஃபாக கார் ஓட்டுறதுக்காக அவர் டெஸ்ட்லா கண்டுபிடிக்கிறாரு. குறிப்பாக இப்போ கரண்டெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தான் பேட்டரியில் காரு போகிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்தது இந்த உலகமே அழியுது அப்படின்னா மனிதர்களை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தை உருவாக்குறாரு. குறிப்பாக வந்து மனிதர்கள் ஏன் இங்கே இருக்கிறாங்க, என்ன நோக்கம், இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் கிடைக்கணுன்ட்டு அவர் நிறைய புஸ்தகம் படிக்கிற பழக்கம் உள்ளவர். ஸோ அதனால் பைபிள் உட்பட நிறைய மத புஸ்தகங்களை அவர் படிச்சிருக்கிறாரு. அதில் வந்து இயேசு சொல்கிற நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டு, பிறரை மன்னிக்கணும், உன்னை போல் பிறரை நேசி, இது எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் இயேசு வந்து அந்த சாராயம் அதை விரும்புகிறவராக இருக்கிறாரே, ஒரு பார்ட்டி வைக்கும்போது சாராயம் தீந்து போயிடுது, வெறும் தண்ணி தான் இருக்குது, கவலைப்படாதீங்க நான் வந்து சாராயத்தை தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு வரேன், அந்த திராட்சை ரசம்னு தமிழில் டீசெண்டாக சொல்லுவோம், ஸோ எடுத்துகிட்டு வரேன்ட்டு சொல்லி அது ஒரு மிராக்கிளாக வச்சுருக்கிறாங்கன்ட்டு அவர் நக்கலும் அடிக்கிறார். ஸோ மொத்தத்தில் அவர் வந்து நாஸ்திகனும் கிடையாது, ஆஸ்திகனும் கிடையாது, எது இருந்தால் என்ன அதை பற்றியே நான் நினைக்கல, அந்த மாதிரி ரகம். ஸோ நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து மலேரியா வந்து சாகர நிலையில் கிடக்கும் பொழுது கூட கடவுளை வணங்கலை, ப்ரே பண்ணலை அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ ஈலான் மஸ்கோடைய இன்னொரு முகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனித இனத்தை நேசிக்கிறது எல்லாமே உண்மைதான், அதாவது நான் வந்து காசுக்காக இதை பண்ணலை, ஸோ மனிதனத்தை மேம்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், ஸோ அதில் காசும் வருது அப்படின்னு சொன்னார். அதுவுமே உண்மைதான். ஆனால் அவர் வந்து ட்விட்டரில் நிறைய அரசியல் சார்ந்த கருத்துக்கள் போடுவரப்பில் இருக்குது, அது மேபி அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ட்விட்டர் வந்து ஒருதலை பட்சமாக இருந்தது, ஒரு சில அரசியல் கருத்துக்கள் வரும்போது அந்த போஸ்ட்டை வந்து பேன் பண்ணிவிடும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய போஸ்ட்டையே நிறையா அப்படி பேன் பண்ணியிருக்குது. ஸோ ஒரு டைமில் வந்து ட்விட்டர் வந்து இந்த ஃப்ரீ ஸ்பீச்சே என்கரேஜ் பண்ண மாட்டேங்குது, பேச்சுரிமை கொடுக்க மாட்டேங்குது, நான் இந்த ட்விட்டரை வாங்க போகிறேன் அப்படின்னு சும்மா ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். உடனே வாங்கிட்டார். ஸோ வாங்கின உடனே அவர் செய்த முதல் காரியம் என்னென்னா, அந்த ட்விட்டரில் வேலை செய்கிறவங்களில் பாதிக்கு மேல் மேற்பட்டவர்களை வீட்டுக்கு அனுப்பினர் திடீர்னு. ஸோ ட்விட்டரில் வந்து நஷ்டம் வருது, உங்களுக்கு வேஸ்ட்டாக எதுக்கு சம்பளம் அப்படின்ட்டு தரத்துறார். ஸோ இது வந்து நிறைய பேர் இதுதான் அவருடைய உண்மையான முகம், மனித இனத்தை காப்பாற்ற போகிறன்றாரு. அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த காசை வச்சு தானே அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க, திடீர்னு இப்படி தூக்குனா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்றதை பற்றி கூட அவர் கவலைப்படலை அப்படின்னு நிறைய குரல்கள் எழுந்தது. ஸோ அடுத்தது வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி எந்த ப்ரொஃபைலெல்லாம் பேன் பண்ணி வச்சுருந்தாங்களோ அத்தனையும் ரிலீஸ் பண்ணிவிட்டார். ஆனாலும் சமீபமாக யாரோ ஒரு ப்ராப்ளம் வந்து யூதர்களுக்கு எதிராக ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஸோ அவரை வந்து பேன் பண்ணிட்டார். ஸோ அடுத்தது சமீபமாக பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய அந்த பைடனுடைய மகன் ஹண்டர் பைடன், அவருக்கு சாதகமாக தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தவறான முறையில் சில ஆதாயத்தை பைடன் தேடினார் அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்து ட்விட்டரில் வந்திருக்குது, அது எலெக்ஷன் டைமில். ஸோ ஆனால் அது வந்து அதை நீக்கிடுங்க அப்படின்ட்டு ஏதோ பேரம் பேசியிருக்கிறாங்க ட்விட்டர்கிட்ட. ஸோ அது வந்து நீக்கப்பட்டிருக்குது அல்லது வெளியில் தெரியாமல் இருந்திருக்குது. ஸோ அதை இப்போ ட்விட்டர் இவருடைய கண்ட்ரோலில் வந்துட்டதுனால எலான் மஸ்க் அதை ரிலீஸ் பண்ணிட்டார். ஸோ அது ஒரு பெரிய சலசலப்பை இப்போ ஏற்படுத்துது, ஏன்னா இப்போ அமெரிக்காவில் எலெக்ஷனும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அரசியல்வாதிகளை எதிர்த்தாலே
நிறைய பிரச்சனை வரும் இல்லையா, அதேமாதிரி இப்போ இவர் மேலே ஒரு 16 கேஸ் போடப்பட்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஈலான் மஸ்க் வந்து, விட்டால் என்னை கொலை கூட பண்ணிவிடுவாங்க போல இருக்குது, இருந்தாலும் நான் என்னுடைய கருத்தை சொல்வதை நிறுத்தப் போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரன் வேறு இவர். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பு அவருமே ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தான். அவர் சின்ன வயசில் நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னவர் தான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ அரசியல் ரீதியாக ஏதோ ஒன்று பிடிக்காத காரணத்தினால டக்குன்னு வந்து அதிபரானார். அதேமாரி ஈலான் மாஸ்க்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே அரசியல் ரீதியான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாரு. இப்போ அரசியல்வாதிகளால் அவருக்கு பிரச்சனையும் வருது அப்படின்னும் பொழுது அவர் அதிபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் அவர் அதிபரானால் என்ன ஆகும் இல்லை? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது, அதை வந்து மற்ற உலக நாடுகள் அமைதியாக கையாளுறாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இது வந்து உலக போராக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை பைடனுக்கு பதில் அங்கே ஈலான் மாஸ்க் வந்தால், ட்விட்டர் கைப்பற்றிய உடன் அங்கே இருக்கக்கூடிய வேலையில் இருந்த ஆட்களை எல்லாம் உடனடியாக நீக்கியதை போல அதிரடியாக ஒரு வேலையை செய்தால் அது உலக அழிவுக்கே கூட வித்திடும். ஸோ மனித இனத்தை காப்பதற்காக இருந்த ஈலான் மாஸ்கே மனித இனம் அழிவதற்கு அணு ஆயுதத்தை அமெரிக்கா கையில் எடுப்பதற்கும் காரணமாக அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனால்தானோ என்னவோ கிறிஸ்தவர்கள் ஈலான் மஸ்கை ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து அப்படின்னு கொஞ்ச காலமாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த சிப்பு தலையில் வைக்கிறது இருக்குது இல்லையா, அது மருத்துவத்தில் உதவி செய்கிறதுக்காக, பட்டு அது வந்து பைபிளில் ஏதோ ஒரு விஷயத்தோடு ஒத்துப்போகுது. ஸோ இவர் தான் அந்த அந்தி கிறிஸ்து அப்படின்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க.